வணக்கம் தமிழ், இன்னொரு கேமிங் நியூஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோனி புதுசாக ஒரு பிராண்டிங் எடுத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்னால்டு வந்து ஒரு புது கேமில் வரப்போகிறாரு. சோனி அதோடைய எக்ஸ்க்ளூசிவ் பேர் போனது, நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க சோனி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூசர்ஸ்க்கும் பையர்ஸ்க்கும் வந்து நோட்டிஃபை பண்ண இந்த மாதிரி ஒரு பிராண்டிங் மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாத மாதிரி சோனி வந்து எக்ஸ்க்ளூசிவ் கம்பெனிஸ் வந்து ஓன் பண்ணுது. நாட்டி டாக், அப்புறம் ஸ்பைடர்மேன் செஞ்ச கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிலாம் சோனி தான் ஓன் பண்ணுது. நிறைய யூசர்ஸ் தெரியாதது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி பேர் போட்டிருக்கோம், ஆனால் சோனி ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டிருக்க போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூசர்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க பிராண்டிங்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சிடி கவரில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க சோனி ஸ்டூடியோஸ்னு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் அவர்ஸ் டூக்கும் கோஸ்ட் ஆஃப் ருசிமாக்கும் வராதான் சொல்லியிருக்காங்க அந்த பிராண்டிங்கு. அதே மாதிரி இப்போ பிசியில் வரப்போ ஹாரிசான் ஜீரோ டவுனுக்கும் வராதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் வரப்போ கேம்ஸ் வந்து தனியாக பிராண்டிங் கொடுக்க போகிறாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அர்னால்டு வந்து ப்ரெடேட்டர் அண்டர்கிரவுண்ட் கேம்ஸில் வந்து வரப்போகிறாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோர்டல் காம்பட் லெவனில் வந்து வந்தார் அர்னால்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவரே நடிக்கல, வேறு யாரோ எக்ஸ்ட்ரா நடிக்க வச்சாங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து அர்னால்டே நடிக்க போகிறாரு. ஸோ வாய்ஸ் ஓவர் லெவலில் கொடுக்க போகிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா தனியாக டிஎல்சி மாதிரி தான். ஸோ அதில் வந்து நீங்கள் அர்னால்டாக விளையாட முடியும் தான், ப்ரெடேட்டர் மூவியில் வந்து அந்த அர்னால்டு கேரக்டராக விளையாட முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் போது கேம் பிளே. ஏன்னா அந்த மாதிரி நிறைய சினிமா ஷேர்ஸ் வந்து கேமிங் கூட எடுத்துருவாங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க கைஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் இருந்தால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ புதுசாக வரப்போகிற கோஸ்ட் ஆஃப் துஸ்டிமாவோட கேம் பிளே வந்து நாளைக்கு வந்து புதுசாக காமிக்க போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கேம் பிளே கிடைக்க போகுது, ரியல் கேம் பிளே காமிக்க போகிறாங்க உங்களுக்கு. அதேமாதிரி என்விடியாவும் நாளைக்கு வந்து ஆர்டிஎக்ஸ் 3000 சீரிஸ் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக டீசர் விட்டுருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்விடியா ஓனர் வந்து குக்கிங் ட்ரேலர் வந்து ஒரு பெருசாக கிராஃபிக்ஸ் கார்டு எடுக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஎக்ஸ் 3000 சீரிஸில் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்க போகுது. அது வந்து அவன் 3080 கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம், நாளைக்கு ஈவெண்ட்டில் தெரிஞ்சிடும். ஸோ நாளைக்கு வந்து வாட்ச் பார்ட்டி போடுறோம், நம்ம உட்காந்து பார்க்கலாம், ரெண்டு ஈவெண்ட்டும் பார்க்கலாம். என்விடியா ஈவெண்ட் வந்து 6:30 போடுறாங்க. ஸோ அதுதான் கைஸ் இந்த வீடியோ, இந்த மாதிரி நிறைய கேமிங் நியூஸ் கிடையாது சேனலில் போடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பை.